அப்புறம் அந்த கேஸ் எப்படி? ஒருத்தர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கைவிட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரா? கணவனால கைவிடப்பட்ட அந்த பொண்ணுதான் கேஸ் எங்கிட்ட கொடுத்திருக்கான். அட படுவாய் பையன, அவன் உருப்பிடுவானா இல்ல அவன் குடும்பம் தான் உருப்பிடுமா? மூத்தவளை வாழ விடாம இளையவ வாழ்ந்துட்டு வாரா, அவ காலி தான் நினைச்சு நிக்குமா? அஜிஜோ அப்படிலாம் சொல்லாதீங்க. முதல்ல அவருக்கு கல்யாணம் நடந்தது அந்த பொண்ணுக்கு தெரியாம கூட இருக்கல இல்லையா? ஓஹோ இருக்கும் இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணு இருக்கிற நிலைய பார்த்து அவளுக்கு வாழ்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை உண்டு பண்றதுக்காக என் மாங்கல்யத்தின் மேலேயே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நல்ல காரியம் செஞ்சேம்மா. நான் அப்படி சத்தியம் பண்ணி கொடுக்காம இருந்திருந்தா அந்த பொண்ணு அந்த இடத்துலயே உயிரை விட்டுருப்பா. ஏன் அவ உயிரை விட மாட்டாங்க? ஏழு ஜென்மம் எடுத்தாலும் பொண்ணா பிறந்தவங்க ஒண்ணு காலமெல்லாம் கண்ணீர் வடிக்கணும், இல்ல அவங்க காலத்தையே போக்கிடணும். இந்த கதை தானேமா அந்த காலத்துல இருந்து இந்த தேதி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிற கொடுமைகளும் துரோகங்களும் கொஞ்சமா நஞ்சமா? ஐயோ அவன் பொண்டாட்டி ரொம்ப பதுவுசா கேப்பான், என்னங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, நாமளும் நாலு பேரை போல உழைச்சு சாப்பிட்டா என்னன்னு கேப்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், எனக்கா நீ புத்திமதி சொல்ற, போடி உங்க அப்ப வீட்டுக்கு, எனக்கு தேவையான பழத்தை கொண்டு வந்தா இந்த வீட்டு வாசப்படி மீறி, இல்ல உங்க அப்ப வீடுதான் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவான். படுவாய்ப்பய இன்னொரு ஊத்த கட்டியா, பத்து மாசம் சுமந்து பெத்த பத்திர மாத்து தங்கத்தை பச்சை பசுங்கிளிய வளர்த்து ஒரு பன்னாட வயலுக்கு கட்டி வச்சிருவாங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அந்த கழுதை அன்னாட அவளை கலங்க வச்சுபிட்டு அசிங்கமா குரங்காட்டம் இருப்பா. அவளை பிடிச்சுக்கிட்டு ஊரு ஊரா சுத்திக்கிட்டு தெரியுவான் பொறுக்கி பையன். இதுகள்லாம் ஒரு ஜென்மங்க. இப்படி அக்கிரமம் பண்றவங்க தான் சேலை கட்டின மாதிரி நம்பினா தெருவுல தான் நிக்கணும்னு பாட்டு வேற பாடுறானுங்க. சேலை கட்டினவங்களை நம்பினா தெருவுலையாவது நிக்கலாம், இந்த வேட்டி கட்டின ஆம்பளைங்களை நம்பினா எங்க போய் நிக்கிறதே தெரியலையம்மா. தெரியலன்னா கேரண்டி சொல்றேன் மங்களா, நீ சொல்றதெல்லாம் வேட்டி கட்டினவங்க செய்ய மாட்டாங்க. வேற யாரும் கையில கால குழா மாட்டிக்கிட்டுறானுங்களே அவனுங்க செய்யற வேலை இது. எவனுங்களா இருந்தா என்ன ஆம்பளைங்க தானே? ஆமா அம்மா, இந்த மாதிரி பயல்கள்லாம் பொண்ணா பிறந்த பிறப்புகளை கிள்ளக்கீற மாதிரி கிள்ள எறிகிறானுங்களே, அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கேஸ் பொண்ணான உங்ககிட்ட வந்து வசமா வாச்சிருக்கு. விட்டுடாத, சாமானியமா விட்டுடாத. அந்த பயல கூண்டுல ஏத்தி நாலு பேருக்கு மத்தியில நிறுத்தி வச்சு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாளே கழி கேட்டு அது போதும். நாளே கழி கேட்டு அது போதும். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமாம்மா. போட்டோ கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். உட்கார். அம்மா என்னது திருச்சி பாருங்களேன். என்ன சாந்தி இது? உங்களுக்கு தாம்மா புரியுது. சாந்தி ஒரு கண்ணுல தூசி விழுந்தா அந்த கண்ணு மட்டும் துடிக்காம தூசி விழாத கண்ணும் சேர்ந்து துடிக்குது இல்லையா? ஆமா. அதே போலத்தான் ஒரு பெண்ணுக்கு வந்த துன்பத்துக்காக துடிக்கிறேன் இன்னொரு பெண்ணுதாமா நானும். பணத்தினால இழந்து போன பெண்களுடைய வாழ்க்கையை திருப்பி கொண்டு வந்துட முடியும்னா அப்புறம் வாழ்க்கைங்கிறது வியாபாரமா போயிடுமா? அங்க கணவன் மனைவியோட உறவின் விலை என்னன்னு பேரம் பேசுவாங்களே தவிர உண்மையான நிலையை யாரும் பேச மாட்டாங்க. சாந்தி இது என் வழக்கு, என் லட்சிய வழக்கு, இதை நானே எடுத்து நடத்தி உனக்கு ஜெயிச்சு கொடுக்குறேன். இந்த அம்மா முதல் முதல்ல கொடுக்குற பணத்தை நீங்க வேண்டான்னு சொன்னீங்கன்னா நான் உங்ககிட்ட கேக்குற வாழ்க்கைய நீங்க இல்லேன்னு சொல்றது போல ஆயிடும். அப்படி எல்லாம் சொல்லாத. என்னமா இது இப்படி சொல்ற? இந்த ஒரு ரூபாய மட்டும் நான் ஏன் எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? ஏன்? உன் கணவருக்கும் உனக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்றதுக்காக. போட்டோ பாக்கலையே. ஹலோ, நான் தான் அமுதா பேசுறேன். நம்ம வீட்டுல பார்த்து ரெடியா? நீ ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்கத்தா. அப்படியா? ஆபீஸ்ல வேற வேற ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்ல, கட்சிக்காரங்க வந்திருக்காங்க, அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஓஹோ, கட்சிக்காரங்க அங்கதான் இருக்காங்களா? பக்கத்துலயே இருக்காங்க. இருக்காங்களா? அவங்கள நான் பாக்கணும், அங்கேயே இருக்க சொல்லு. பார்ட்டியில அவங்க அவசியம் கலந்துக்கணும் சொல்லு. நான் இப்பவே வந்துடுறேன். சரிதா. சாந்தி என் கணவர் தான் பேசினாரு, எனக்கு முதல் கேஸ் கிடைச்சுன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு தெரியுமா? அப்படியா? ஆமா, எனக்கு பார்ட்டி கொடுக்கறது கூட அரேஞ்ச் பண்ணிருக்காரு, அதுல உன்னையும் கலந்துக்க சொன்னாரு. இப்ப இங்க வருவாரு, நான் அவரை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நம்ம மூணு பேருமா சேர்ந்து பார்ட்டிக்கு போவோம். வரேம்மா, உங்க வீட்டுக்கு வரேன். ஆனா எப்ப தெரியுமா, நீங்க இந்த வழக்குல ஜெயிச்சு என் கணவர் எனக்கு மீட்டு கொடுக்கறீங்களே அன்னைக்கு வரேன்.
உங்க வீட்லயே உங்களுக்கு விருந்து வச்சு நானும் என் கணவருமா வந்து கலந்துக்கிறோம். இப்ப நான் வராததுக்கு என்ன மன்னிச்சுக்கங்கம்மா. நான் புறப்படுறேம்மா. பார்ட்டிக்கு தான் வர முடியாது. என் கணவர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் போலாமா? வேண்டாமா. அவர் நேரம் வந்து கூப்பிட்டு நான் மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். என்னத்துக்கம்மா? நான் வரேன். மனைவியே வக்கீலாக்கி பார்த்துக்க. சாதாரணமா ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டா அந்த வழக்குல வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த வக்கீலுக்கு பார்ட்டி கொடுப்பாங்க. நீங்க என்னடானா வழக்கு எடுத்துக்கிட்ட உடனே நீங்க பார்ட்டி கொடுக்குறீங்க. இந்த பார்ட்டியினுடைய நோக்கம் அந்த வழக்கு எடுத்துக்கிட்டதுக்கா? வேற ஏதாவது சீக்கிரட்டா? வேற எதுவும் இல்ல சார். ஏமா உன் கேஸ் எப்படி? கேஸ் எப்படி? எடுத்த வக்கீல் கொஞ்சம் புத்தாலித்தனமா பேசாம இருந்தாருன்னா இந்த வக்கீல் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அண்ணி எதுக்கு நீங்க ஜட்ஜியா பார்ட்டி கூப்பிட்டுருக்கணும்? ஏமா உன் வழக்கு எப்படி? கொண்டாட்டி தகராறு. அண்ணி புருஷன் கொண்டாட்டிங்கிறது திருக்குறள்ல இருக்கிற ரெண்டு அடி மாதிரி. ஒன்னு விட்டு ஒண்ணு பிரிஞ்சு போயிடுச்சுன்னா குரலுக்கே அர்த்தம் எல்லாம் போயிடுமா? ரெண்டு சேர்ந்தே இருக்கணும். அதனால இந்த புருஷம் முண்டாட்டி சேர்ந்து இருக்கிறதுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு வாதாடி ஜெயிச்சு கொடுத்துருங்க. நாம டிபன் சாப்பிடலாமே. ஏப்பா அமுதாவ மேல்நாட்டு கனுப்பி பாரத்ல படிக்க வச்சா என்ன? மேல்நாட்டுக்கு நானும் தான் போவேன். நீயும் பாரத்ல படிக்கிறியா? சும்மா இருங்க, அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். நீங்க மேல்நாட்டுக்கு போறீங்களா? அவ்வளவுதான். நீங்க மேல்நாட்டுக்கு போறீங்கன்னா எல்லாரும் உங்களைத்தான் வேடிக்கை பார்ப்பாங்க. அவன் சொன்ன அங்க பார். நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. எங்க அந்த போட்டோ? ஐயோ அந்த போட்டோவை நான் பேண்ட் பாக்கெட்ல வச்சிருந்தேன். அந்த பேண்ட தலைவிக்கு போட்டுட்டேன். அந்த போட்டோ ரொம்ப முக்கியமா இருந்தாச்சு. இருங்கக்கா அந்த கவரை நான் பத்திரமா வச்சிருக்கேன், சீக்கிரம் எடுத்துட்டு வா. அதான பார்த்தேன், பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கை விடுற பழக்கத்தை விடவே மாட்டாள். இவ சொல்லி கொடுத்துருப்பா. ஏ அம்மா ஐயோ என்ன கொடுடா கொடுடா. எல்லாரும் எதிர்த்து நின்னுங்க. இல்லங்க பையே மொத்தமா பாப்போம். என்னடா திருப்பி வைக்கிற? போட்டோல இருக்கிற உருவம் உன்ன போல இருக்குதே. அதானே அச்சு அடையாளம் அப்படியே இருக்க. என்ன இது? இது ஏதோ மோசடி. அம்ப முதல்ல இதை கிழிச்சிடுங்க. உங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு மர்மம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இத நீ உண்மை நினைக்கிறியா? நினைக்கிறதுன்னு இந்த போட்டோவே சொல்லுது. இந்த ஊரு உலகம் எல்லாம் சேர்ந்து என்ன கெட்டவன் சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா நீயே என்ன தப்பா நினைச்சேன்னா அதை என்னால பொறுத்துக்க முடியாது. இதெல்லாம் போய் நம்பர். அம்மா அம்மா என் பிள்ளை ஆயிரம் அயோக்கியனா இருக்கட்டும், ஆனா அவன் இப்படி ஒரு காலம் செய்திருக்க மாட்டான். அம்மா பெரிய இடத்து பிள்ளைங்க மேல இப்படி ஒரு பழிய போட்டா மான மரியாதைக்கு அஞ்சு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பாங்கன்னு சொல்லி சில மானங்கட்ட நாய்கள் இந்த மாதிரி வேலை செய்யறது உண்டு. இத நான் சும்மா வர போறது. மாமா அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா மோசடி செஞ்சு பணம் பறிக்க வந்தவளா தெரியல. ஆமா அந்த வாக்கு பையில கூடதான் நல்லவே யோகியன் நினைச்சு வேலைக்கு சேர்த்தோம். அப்புறம் அவன் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டான். அம்மா ஒருத்தர் முகத்தை பார்த்து நல்லவங்க கிட்டவங்க சொல்ல முடியாதுமா? அம்மா கொஞ்சம் நிகாணிக்கிறான். எங்க அண்ணன் புடிச்சு கெட்டு பிரிஞ்சானே அந்த நேரத்துல இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்கலாம் இல்லையா? நடந்தாதான் சொல்லிடுவானே. யாருக்கு பயந்தா யாருக்கு மரியாதை கொடுத்தா நடந்ததை மறைக்க? அமுதா அவர்கிட்ட போய் சொல்லிடு ஒண்ணும் நடக்காதுன்னு. மாமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அமுதா எந்த குடும்பத்துக்காக நீ நல்ல பேர் வாங்கி தரணும் படாத பாடுபட்டியோ அந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரலாமாமா? நான் சொல்றேன் இந்த கேஸை நீ எடுத்து நடத்தக்கூடாதுமா? அத்தை எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கு.